வணக்கம். நான் உங்க கையில். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 9ல அந்த கொலகாரன்கள்லாம் தாக்குறதுக்காக வீரமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப சிவா சக்திய காப்பாத்துறது, கமல் கையில காப்பாத்துறதுன்னு அவங்கவங்க ஆளுங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தனை புதுசா காட்டுறாங்க, இவன் கொலகாரனுக்கு ஹெட் போல. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, யாரோ கையில கத்தியில குத்த வராங்க. இப்ப சக்தி வேகமா அவளை காப்பாத்துறதுக்காக இடையில வந்துடுறா. இப்ப கரெக்டா சிவா வந்து, நான் இருக்கிற வரை யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அவளை காப்பாத்துறதுக்காக வரான். இந்த பக்கம் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம சக்திய குத்த போறப்போ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நகர்த்தி விடுறா. இப்ப வேகமா செஸ்ட்ல கைப்பற்றது, ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. கையில் முழிக்கிறா, என்னடா இது, இப்ப என் கையில என்ன பட்டுச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு கையில அவ முகத்தையே பாத்துட்டே இருக்கா, முழிச்சுட்டே இருக்கா. ஒரு சந்தேகத்துல சக்தியவே பாத்துட்டு இருப்பா. இந்த நேரம் கொலகாரன் சக்தி கழுத்துல கத்திய வச்சிடறான். இப்ப அவ கழுத்துல நிலாவோட அந்த பிறை டாட்டூ மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை நம்ம சக்தி கவனிக்கிறா. இங்க இருக்கிறது ஆபத்து, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சேஃபா போயிடுங்க, கையில் பிளீஸ் இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்திட்டு இருப்பா. இதை பாத்துட்டு கையலுக்கு கோவம் வருது, என்ன பேசுற, உங்களை எப்படி நான் தனியா விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எவ்வளவு பாசமா பேசுவாங்க, அதே மாதிரி கையல் பேசிட்டு இருக்கான். இதை கவனிச்ச கொலகாரன், ஹேய் நிறுத்துங்க, நான் இங்க காட்டு கத்துன்னு கத்திட்டு கிடக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேசுறான். இப்போ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ சண்டை எல்லாம் போட்டு நம்ம சக்திய காப்பாத்திடுறாங்க, கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கையலுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான். அங்க அவளுக்கு பிடிக்காத சாப்பாடு இருக்கும். இதை பாத்துட்டு ஹச்சோ இதுவா, இது எனக்கு பிடிக்காதே அப்படின்னு கையல் சொல்றா. உடனே கமலோ, ஓ உனக்கு இது பிடிக்காதா, சரி ஓகே இது நீ சாப்பிட வேணா, உனக்கு வேற கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க போவான். இப்படி பேசிட்டு இருக்கப்ப, இல்ல இல்ல பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அவ இல்ல உனக்குதான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவளுடனே பேசிட்டே இருக்கவும் அவ வாயில ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு வாய் மூடி விட்டுருவா. நீ டயர்டா இருக்குன்னு சொன்னல, எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப, டயர்டா தான் இருக்கும், இத சாப்பிடு, இந்த டேப்லெட் இனிப்பாதான் இருக்கும், உன்னோட உடம்பு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. இப்ப இதெல்லாம் பண்றது இல்ல, சின்ன வயசுல இவனுக்கு ஒரு பையன் பண்ணிருப்பான், அதாவது நம்ம கிளைமேக்ஸ் பாத்துட்டே இருக்கோம்ல, அந்த சீன் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. அது ஒரு பையன் தானே, இப்ப இவளும் இதே மாதிரி பண்றாளே, ஒருவேளை அது பொண்ணா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சு பாக்குறான், ஒருவேளை இவதான் அவனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த சீன்ல சக்தி கையில பாக்குறதுக்காக வரா. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ, சின்ன வயசுல சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டா, ஏன் இப்ப இவ பணம் பண்ணுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கா, சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இதை கேட்டுட்டு சக்திக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப மெதுவா கையல் பக்கத்துல வந்துட்டு, இனிமே நான் உங்களை புருஷன்னு கூப்பிடவா இல்ல அக்கானு கூப்பிடவா அப்படின்னு கிண்டல் பண்ணி கேக்குறா. சக்திக்கு பதட்டமாகுது, ஐயோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தயங்குறா. இவ தயங்குறத புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி விருப்பம் இல்லன்னா சொல்ல வேணாம் அப்படின்னு போறா. சக்திக்கு கோபமாகுது, என்ன இது எல்லாத்தையும் சொல்ல போறியா, உனக்கு பணம் வேணுமா, எவ்வளவு வேணும், எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சக்தி கேக்குறா. பணமா, பணத்தை எதிர்பார்த்தா இவ்வளவு நாள் உங்க கூட லாயலா இருக்க முடியும், அவ்வளவுதான் இல்ல என் மேல இருந்த பாசம் எல்லாம், அப்ப இவ்வளவு நாள் பாச காட்டுற மாதிரி நடிச்சீங்களா, நான் உங்க பணத்துக்காக தான் உங்க கூட வேலை பாக்குறேன், ஆனா பாசம் பணத்துக்காக காட்டல அப்படின்னு இங்க ஒரு பெரிய பாச போராட்டமே நடக்குது. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, பாசமா நடந்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கா தங்கச்சியா மாறுறாங்க. இவங்களுக்குள்ள இருக்க ரகசியத்தை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கையில் சொல்றா, ஓ ரகசியத்தை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன் அக்கா அப்படின்னு சொல்றா. கையில் ப்ராமிஸ் பண்றத பாத்துட்டு சக்திக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் அவ யாரு என்ன ஃபேமிலின்னு எல்லாத்தையும் சொல்லவும், நீ கவலைப்படாத, நான் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, நானும் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சக்தி சொல்றா. இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கு, வெளியில எல்லாரும் முன்னாடியும் புருஷன் தான் கூப்பிடுவேன், ஆனா தனியா இருக்கப்ப அக்கா அக்கான்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க, ஒரு அக்கா தங்கச்சியாவே மாறுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கட்டி பிடிச்சிப்பாங்க. இப்ப கையில் சொல்றா, பா உன்னை கட்டி பிடிக்க இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்கா தங்கச்சி ஃபீலிங்ஸ்லதான் கட்டி பிடிச்சிருப்பாங்க. இதே நேரம் கரெக்டா அங்க சிவாவும் கமலும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பாத்துட்டு நம்ம கமலுக்கு செம்ம கடுப்பாகுது. அடே இவங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களா அப்படின்னு நம்ம அந்த டிராமாக்குள்ள போய் கத்தி சொல்லலாம் போல ஃபீலா இருக்கும், அப்படி கடுப்பாகுறான் கமல். உடனே சோகத்துல கமல் என்ன பண்றான், அவனை தரத்தரன் இழுத்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காதல் என் காதல் அது கண்ணி போச்சு அது போச்சு தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் பாட்டு இருக்குல்ல, சோ அது மாதிரி ரெண்டு பேரும் பெனாத்திட்டு இருக்காங்க. இங்க இவனுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்தா அக்கா தங்கச்சின்னு பாச பிணைப்புகளா இருக்கிறாங்க. சோ இது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சிவா கேக்குறான், உங்களுக்கு கையில பிடிக்குமா இளவரசே, அந்த பொண்ணை பாக்குறப்ப மட்டும் நீங்க அப்படி முழுங்குற மாதிரி பாக்குறீங்களே, உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வருது, உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு கேக்குறான். இங்க நடந்துட்டு இருக்க இதே நேரம் இங்க சக்தி
இருக்கல, அவ வேணும்னே கமலை பத்தி திட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. உடனே இல்ல இல்ல, அவன் அப்படி எல்லாம் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன், பாக்கவும் அழகா இருக்கான் அப்படின்னு அவனை பத்தியே புகழ்ந்துட்டு இருக்கா கயல். இதை கேட்டுட்டு சக்தி அப்படி சிரிக்கிறா. இவ இப்படி பேசுவான்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அவ அப்படி சொல்லிருப்பா. இதே நேரம் இங்க சரியான போதையில சிவா பேசிக்கிட்டே தெரியாம கீழே விழுந்துறான். இந்த சத்த கேட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சக்தியும் கயலும் பதறி போய் வெளியில ஓடி வருவாங்க. மேல இருந்து சிவா கீழ இருக்கிறத பாத்துட்டு சக்தி பதறி போய் அவனை போய் தூக்கிட்டு, சரி ஓகே நீ அவனை எப்படியாவது கீழே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை கூட்டிட்டு உள்ளக்க போறா சக்தி. இத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ பாத்துட்டு கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா, விழுந்தினா என்ன ஆகுறது அப்படின்னு கத்திட்டே இருப்பா. அவ வரவே முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். இவளும் வேற வழி இல்லாம மெதுவா புலம்பிட்டு அந்த ஏனிலே ஏறா. சே, இவன் மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் ஏன் உன்னை வந்து காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அப்புறம் இப்படியோ ஏற முடியாம ஏறிட்டா. அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து, எப்படி தாண்டா இதுக்கு மேல ஏறினீங்க, சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அத அப்படியே தூக்கிக்கிட்டு பாம்பு மாதிரி ஊர்ந்து இருந்து போறா. அவனோட ட்ரெஸ் லைட்டா இக்கி புடிச்சுட்டே இழுக்கிறா. கீழே இறங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கையை புடிச்சு தட்டி விட்டு சின்ன புள்ள மாதிரி செம்ம போதையில உளறிட்டே வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் போதையில இந்த சரக்கு பாட்டில் தான் என் ஃப்ரெண்டு, அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் அவளை ரொம்பவே கேர் பண்றேன், எதுக்கு பண்றேன், ஏன் பண்றேன், அவ மேல எனக்கு ஏன் இவ்ளோ அக்கறைன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு வளர்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இவன் நம்மளதான் சொல்றானோ, நம்மளதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றானோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி நேரம் ஆக ஆக அவனோட அம்மா ஞாபகம் வருது. அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க உயிரோட தான் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி பேசிட்டு கண் அப்படியே லைட்டா மூடுறான். இப்போ இவன் சோகத்துல இருக்கத புரிஞ்சிட்டு கையில் மெதுவா அவனோட கைய பிடிக்கிறதுக்காக வருவா. கீழே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவன் அப்பவும் சின்ன பிள்ளை மாதிரி இப்போ வரமாட்டேன் அப்படின்னு அழம் பிடிக்கிறான். இப்படியே கெஞ்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழுக போவா, விழுந்துருவா. அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் அவ அடிச்ச போதை எல்லாம் மொத்தமா இறங்கிடுச்சு. அப்படியே அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா கீழே குதிக்கிறான். அவளை கீழே படாம காப்பாத்திடுறான். ஹே உனக்கு ஒண்ணு ஆகலையே அப்படின்னு பதட்டப்படுறான். இவளை காப்பாத்தின அடுத்த செகண்ட் அப்படியே அவன் மேல மயங்கிடுறான். அப்புறம் பாவம் நம்ம ஹீரோயின் அவனை ஒரு கூடையில போட்டு இழுக்க முடியாம இழுத்துட்டே போவா. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு அவனை பாத்துட்டு இழுத்துட்டு இருப்பா. இந்த நேரம் ஃப்ரெண்டு வரான். அப்புறம் ஃப்ரெண்டும் இவளும் சேர்ந்துட்டு அவனை தர தரன்னு இழுத்துட்டு போய் ரூம்ல படுக்க வைப்பாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்டு ஒரு பிளான் பண்ணிடுவான். ஓகே ஓகே நீங்க இரு, நான் வெளியில போறேன், எனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை உள்ள விட்டுட்டு போவான். இவளுக்கு புரிஞ்சிருது, ஃப்ராடு பசங்க தானே நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இப்ப அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு போர்வையை போத்திட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு பாப்பா. அப்புறம் என்ன யோசிச்சாலும் தெரியல, ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட சரி சரி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வேணாம், சும்மா போர்வையை மட்டும் போத்தி விடலாம்னு சொல்லிட்டு போர்வையை மட்டும் போத்தி விட்டுட்டு அப்படியே அவனையே பாத்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கா. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்படியே அவன் இடுப்பு பிடிச்சு இறுக்கமா பிடிச்சு இழுக்கிறான். இப்போ அவன் போதையில தான் பண்றான் அப்படின்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி திரும்பி பாத்துட்டு அவன் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பா. கண்ணத்தை குத்தி குத்தி பாத்துட்டே வெக்கப்பட்டு சிரிக்கிறா. அப்படியே அவனையே பாத்துட்டு இருக்கா. திடீர்னு கண்ணத்திலையும் சின்னலையும் கீஸ் கொடுத்துட்டு ஓட பாக்குறான். ஆனா கமல் தான் அவன் இடுப்பு நல்லா டைட்டா புடிச்சிருக்கான்ல, அதனால அவளால எந்திரிக்கவே முடியல. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் கைய மெதுவா ஒவ்வொரு விரலா எடுத்து விட்டுட்டு ஓடுறா. விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அட பாவி பயலே, அவ போன அடுத்த செகண்ட் இவனுக்கு அப்படியே மூச்சுலாம் வாங்குது. கண்ணை முடிச்சு பாக்குறான். அப்ப இவ்வளவு நேரம் இவன் நடிச்சுட்டுதான் இருந்திருக்கான் போல. அவன் கண்ணத்தையும் சின்னையும் தொட்டு தொட்டு பாத்துட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். ஐயோ மூச்சுட முடியலே, ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையெல்லாம் எடுத்து விட்டுட்டு செம்மையா வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறான். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. காலையில விடையுது, நம்ம ஹீரோ வெளியில போவான். சோ வெகிட்ட சொல்லிட்டு போனோம், ஆனா உள்ள வந்து பார்த்தா அவ தூங்கிட்டு இருப்பா. அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா புறாவோட காலில இன்ஃபர்மேஷனை எழுதி அவனை அந்த புறாவை தலையில கட்டி வாசலே தொங்க விட்டுருப்பான். இவ கதவை திறந்து உடனே புறா தொங்குறத பாத்துட்டு பயந்துருவா. டே யாரா அது, திருடனா, கொலகாரனா, கொள்ளக்காரனா, தைரியம் தான் முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா இது பண்ணி வச்சதுல நம்ம ஹீரோ தான். இன்ஃபர்மேஷன் ஓபன் பண்ணி நான் வெளியில போறேன், நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அடுத்த சீன்ல அந்த கொலகாரங்கள யாருன்னு விசாரிக்கிறதுக்காக நம்ம சக்தியும் கையிலும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சக்திக்கு ஒரு யோசனை வருது. அவன் கழுத்துல ஒரு பிறை மாதிரி ஒரு டாட்டூ இருந்துச்சு. அப்புறம் அவன் கிட்ட ஒரு வித்தியாசமான வாசனை வந்துச்சு அப்படின்னு சக்தி சொல்றா. அதுக்கப்புறம் கயல் என்ன பண்றா, அவகிட்ட இருக்க பெர்ஃபியூம் ஸ்மெல் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா. இப்ப ஒரு ஸ்மெல் மட்டும் கரெக்டா அந்த கொலகாரம் மேல இருந்த ஸ்மெல் மாதிரி இருக்கு. இந்த ஸ்மெல் தான் அப்படின்னு கேட்டதும் கயலுக்கு செம ஷாக் ஆகுது. என்னாச்சு, இவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா, அவ யாரு என்ன அப்படின்னு தெரியல. இதோட எபிசோட் 9 முடிக்கிறாங்க. எபிசோட் 9 ஒரு சின்ன கிளைமேக்ஸ காட்டுறாங்க. அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளுமே தான் காட்டுறாங்க. அவனுக்கு இன்னுமே கண்ணு சரியா இருக்காது. சரிவா நம்ம வெளியில ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. இப்ப அந்த பையன் இல்ல எனக்கு உடம்பு எல்லாம் வலிக்குது, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப வேகமா ஒரு டேப்லெட் எடுத்து அவ வாயில போட்டுட்டு
இது உனக்கு நல்ல ஹெல்த்தா இருக்கும், உடம்புல வலி சரியா போயிடும், இனிப்பு மாத்திரதான் சப்பியே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவா. இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோயின் கமல் கிட்ட பண்ணிருப்பால, அதே சீன் தான் இங்க நடக்குது. அப்படியே அந்த டேப்லெட் போட்டுட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு மெதுவா ஒரு வாக் போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கடைசி வரை எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு கண்ணு சரியாயிடுச்சுன்னா அப்பப்ப வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டே போவா. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சின்ன வயசு ஹீரோ, சாகர வரலாம் நீ என் கூட இருக்க முடியாது, உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு வைஃப் வருவா, நீ அவளை பாத்துட்டு போயிடுவ, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இத கூட வரப்பாதான் சொல்லுவான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அப்பயே வரப்பாதான் இருந்திருப்பான் போல. சோ இப்படியே உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 10 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதுதான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் ஆகும். சோ எனக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒரு அப்ரிசியேட் பண்ண மாதிரி இருக்கும். சோ பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.